தேர்வு தொடர்ந்து பல்வேறு மாணவ செல்வங்களை பதிவுத்திருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இதை எடுத்திருக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். நேற்று முன்தினம் சகோதரர் ஜெகதீஸ்வரன் நீட் தேர்வில் இரண்டு முறை முயற்சி பண்ணி அது தோல்வி அடைஞ்சதுனால தன்னுடைய மருத்துவர் கனவு பறிப்போயிட்டதுனால நேற்று முன்தினம் சகோதரர் ஜெகதீஸ்வரன் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. இன்று காலை அதிகாலை அவருடைய தந்தை இவருக்கு மாணவர்களை தான் பறி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது மாணவ செல்வங்களுடைய குடும்பங்களையும் பறி கொடுத்துருக்குறோம். திரு செல்லசேகர் அவர்கள் அவருடைய குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிற அளவுக்கு எனக்கும் தெம்பில்லை. எத்தனையோ இழப்புகள் வர வருடம் இந்த நீட் தேர்வுனால மாணவர்களை இழந்துக்கிட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து நான் வந்து அரசியல் பேச விரும்பலை. இருந்தாலும் ஒன்றிய அரசு செய்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மனநிலை, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலையை நீங்கள் ஒன்றிய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு முறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கிறோம். ஒரு முறை ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இன்னொரு முறை அதை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருந்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அந்த இறந்த குடும்பத்தினருடைய அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு காலை மாணவர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த தவறான முடிவும் எடுக்காதீங்க, விரைவில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த நேரத்தில் மீண்டும் ஒன்றிய பாஜக அரசுகிட்ட நான் கேட்டுக்கொள்வது, இந்த நீட் தேர்வை தயவுசெய்து தமிழ்நாட்டிலிருந்து விலக்கு கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டுதான் எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லைன்னு ஆளுநர் பேசி ரெண்டு நாள் கூட இல்லை. அவர் பேசின அன்னைக்கே ஒரு மாணவன் இந்த நீட் தேர்வுக்கு பலியாயிருக்கான். அவர் பேசின அன்னைக்கே பலி கொடுத்துருக்குறோம். அவர் பேசும் போதே ஒரு மாணவருடைய பெற்றோர், அதாவது நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவருடைய பெற்றோரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா இதை வந்து இந்த நம்முடைய ஆளுநர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை சுத்தமாக அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 உயிர்கள் பறி கொடுத்துருக்குறோம் இந்த 4-5 வருடங்களில். எனவே ஆளுநர் அவர்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அவர் டெல்லிக்கு அமிச்சிட்டாரு. அவர் இங்கே ரொம்ப நாள் இந்த நம்முடைய மசோதாவை வச்சிருந்தார். முதலமைச்சருடைய அழுத்தத்தின் காரணமாக டெல்லிக்கு அமிச்சிட்டார். ஒன்றிய பாஜக அரசு தான் இதற்கு ஒரு சரியான முடிவை எடுக்கிறது. ஒவ்வொரு தடவையும் வந்து எதிர்கட்சிகள் வந்து உங்க மேலதான் உங்களோட பிரச்சாரத்து மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்தாரு. இப்ப மாத்திட்டாங்க, தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். நான் இப்ப ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், என்ன இப்ப சொல்றீங்கல்ல அதிமுக வந்து சொல்றாங்கன்னு, ஏன் இப்ப இந்த ஆளுநர் இப்ப பேசினாரு, யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? நாங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஒரு மாணவருடைய பெற்றோரே எதிர்த்து நின்று கேள்வி கேட்டிருக்கிறாரு கூட்டத்தில். அங்கே ஆளுநர் மாளிகையிலே போய் உங்கள் அதிமுக அதான் அரசியல் பேச விரும்பலை. இந்த நேரத்தில் யாரையும் குறச விரும்பலை. திராவிட முன்னேற்ற கழகம் கழக ஆட்சி நீட்டுக்கு எதிர்ப்பு. நாங்கள் நீட் தேர்வு கூடாதுன்னு தான் சொல்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். நான் ஒன்றிய பிரதமரை சந்திக்கும் போது நான் அவர்கிட்ட நேரடியாக பேசும்போது நான் சொன்னேன், நீட் தேர்வு எங்களுக்கு வேணாம், ரத்து தேவை ரத்து செய்யுங்கன்னு. அவரது பல்வேறு காரணங்கள் சொன்னார். சட்டம் போராட்டம் தான் ஒரே தீர்வு. ஏன்னா இது வந்து எல்லாரும் தெருவுக்கு வந்து போராட வேண்டியதுதான். அப்படி போராட்டம் பண்ணதுன்னா திராவிட முன்னேற்றம் கண்டிப்பாக மாணவர்களுடைய பக்கம் நிற்கும். கல்வி பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றிட்டா இது பிரச்சனையே இருக்காது, இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நிறைய தடவை காங்கிரஸோட கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் சென்ற முறை சொன்னார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்தெந்த மாநிலங்களுக்கு அந்த கல்வி உரிமை கொடுக்கப்படும்னு. தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம், ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் விரைவில் வரும். மாணவர்கள் தயவு செய்து தப்பான முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீட் தேர்வுனால் மட்டும்தான் ஒருவருக்கு மருத்துவ கனவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு.
அவருடைய புரிதல் வந்து முழுக்க முழுக்க நீட் தேர்வுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர் புரிதல் புரிதலே இல்லாம பேசுறாரு. இன்னொன்னு அவர்கள் எந்த ஒரு ரோலே கிடையாது. இப்ப அவர் அமைச்சிட்டாரு, டெல்லிக்கு அமைச்சிட்டாரு. இனிமே ஜனாதிபதி தான் முடிவெடுக்கணும். அவர் இங்க இருந்து அவர் உட்கார்ந்து கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை கொஞ்சம் கூட ஒரு அறியாதவராக வேற ஒரு உலகத்துல இருக்கிறார். அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் மாணவர்களை வந்து இந்த மாதிரி தப்பான வழிக்கு செல் திசை திருப்புறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு உயிரிழக்கும் போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு நிதியுதவி கொடுக்கறதும் ஆறுதல் சொல்றதும் தொடர் அரசியல் கதை ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். ஆறுதல் சொல்லக்கூடாதா? யாரை ஆறுதல் சொல்லுவா? யார் இந்த பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு குடும்பத்திற்கு யார் ஆறுதல் சொல்லுவா? இப்ப நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு? அதிமுக ஆட்சியில் தானே கொண்டு வந்தாங்க. கலைஞர் இருந்த வரைக்கும் நீட் இருந்துச்சா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாமையா இருந்த வரைக்கும் நீட் வந்ததா? நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. தயவுசெய்து இந்த மரணத்தை கொசப்படுத்தாதீங்க. தயவுசெய்து ஒன்றிய பாஜக அரசுகிட்ட மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது, இந்த தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுலேருந்து ஒரு விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன்.